காணவில்லை மழையையும் பார்க்கவில்லை ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பினதே அழுக என் பள்ளத்தாக்கில் உருவ நான் நடந்தாலும் நேரோற்றையதையும் நேர் மாற்றிடுவே நீங்க வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா இங்க வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா நீங்க வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே உங்க மகிமையின் வல்லமையினாலே இருளும் பெருமையும் மறையுமே என் கண்ணீர்கள் மாறும் என் கவலைகள் மாறும் என் தோல்விகள் மாறும் எல்லாமே மாறும் ஐயா எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் ஐயா எல்லாமே மாறும் தேவனின் ராஜே பலத்தோடு இறங்கும் என்ன தூமா பலவாதை மேறு திடுமே சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு தீரும் ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே நீங்க வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா நீங்க வந்தாலே போதுமையா எங்க சூழ்நிலை மாறுமையா சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் ரட்சிப்பேன் சந்தோஷம் பெருகிடுமே அப்பா உங்களை வருக வருக என்று இந்த மாலை வேளை ஆராதனைக்கு வரவேற்கிறோம் அப்பா காணா ஒரு கல்யாணத்திற்கு நீர் அழைக்கப்பட்டீர் குறைவுகள் எல்லாம் நிறைவாயிற்று எங்க வாழ்க்கையில் உம்மை முதன்மையாக வைத்து உம்முடைய ஆலோசனையே முன்னிறுத்தி ஆண்டவரே நாங்கள் எங்க போகணும் என்று கேட்டு 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 எங்கள் முன் அனுபவத்தை சார்ந்து அல்லப்பா ஒவ்வொரு நாளும் உன்னத அனுபவம் பெற கேட்டு 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 நடக்கிற மக்களாக எங்களை மாற்றிவிடுவீராகப்பா ஒவ்வொருவருடைய சிறை வாழ்வு மறையட்டும் சீர் வாழ்வு மலரட்டும் என்று ஜெபிக்கிறோம் மாலை வேளை ஆராதனை முழுவதையும் உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை பாட வைங்க துதிக்க வைங்க ஜெபிக்க வைங்க திருவாய் மொழிதனை கேட்கக்கூடிய பாக்கியமுள்ள காதுகளாக எங்கள் காதுகளை மாற்றி விடுவீராங்கப்பா ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்கிறேன் தூய ஆவியானவருடைய ஆளுகை தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே சிறை வாழ்வு மறையும் சீர் வாழ்வு மலரும் ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே
நீங்க வந்தாலே போதுமையா எங்கள் சூழ்நிலை மாறுமையா நீங்க வந்தாலே போதுமையா எங்க சூழ்நிலை மாறுமையா நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 68க்கு நேராக நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். அதில் இருக்கிற 33 வசனம் முதற்கொண்டு 35 வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து படிக்கப் போகிறோம். சாம் 68 வேர்சஸ் ஃப்ரம் 33-35. இருக்கீங்களா? சேர்ந்து படிக்கலாமா? ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் ஆதி முதலாய் இருக்கிறவர். அந்த ஆதி முதலாய் இருக்கிற தெய்வம் தம்முடைய ஜனங்களுக்கு எதை தருகிறார், அருளுகிறார் என்றால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிற தெய்வம்தான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பலனில்லாத நேரத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் நிறைவாய் அருளி செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆதி முதலாய் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், அவர்தான் சந்தோஷமாக நாம் எழும்பி நின்று அண்ணன் லூக்கா சேகர் அவர் ஏற்றிய பாடலை பாடி தொடர்ந்து அப்பாவை நாம் உயர்த்தப் போகிறோம். ஆதி முதலாய் இருந்தவர் இனிமேலும் இருந்து நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Lord. Thank you, Lord. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே. முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே. முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க. தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. என்னை தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. மீண்டும் வருபவரே, ஐயா மீண்டும் வருபவரே. ஆயிரம் பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் நீடாகுமா? ஆயிரம் பேர்கள் ஆறுதல் சொன்னால் ஆறுதலாகுமா? இந்த உலகமே என்னை நேசித்தாலும் நேசம் நீடாகுமா? உன்னை போல நேசிக்க யாருண்டு உலகில்? உங்களை போல நேசிக்க யாருண்டு உலகில்? பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே. பேச்சும் நீரே, மூச்சும் நீரே, உயிரோடு கலந்தீரே. உயிரோடு கலந்தீரே, உயிரோடு கலந்தீரே. மாரணாதா, மாரணாதா, எங்கள் மாரணாதா, மாரணாதா, சீக்கிரம் வாருமையா, மாரணாதா, எங்கள் மாரணாதா, மாரணாதா,
வாருமையா மரணாதா செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டே உடைந்து போன பாத்திரம் போலேன் வாழ்க்கை மாறியதே செத்தவனை போல் எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டே உடைந்து போன பாத்திரம் போலேன் வாழ்க்கை மாறியதே காலங்கள் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன் சொல்லுவாமா காலங்கள் கையில் அர்ப்பணம் செய்து விட்டேன் என் தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே வாழ்வில்லாம் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே மாரணாதா மாரணாதா எங்கள் மாரணாதா மாரணாதா சீக்கிரம் வாருமையா மாரணாதா எங்கள் மாரணாதா மாரணாதா சீக்கிரம் வாருமையா மரணாதா இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் வருங்காலத்தில் மகிமை உள்ளே நம்மை சேர்த்துவிடும் சொல்லுங்க இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் வருங்காலத்தில் மகிமை உள்ளே நம்மை சேர்த்துவிடும் தலத்தின் மேல் பல நடைந்து சியோனை காண்போம் பல நடைந்து சியோனை காண்போம் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் மாரணாதா எங்கள் மாரணாதா மாரணாதா சீக்கிரம் வாருமையா மாரணாதா எங்கள் மாரணாதா மாரணாதா சீக்கிரம் வாருமையா மாரணாதா ஆதி முதலாயிருந்தவரும் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவர் ஆதி முதலாய் இருப்பவரும் நீரே முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே இருந்தவர் நீரே இருப்பவர் நீரே வருபவரும் நீரே என் கண்ணீரை துடைக்க என் மனபாரம் நீக்க என் கண்ணீரை துடைக்க என் மனபாரம் நீக்கோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே என்னை தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே மீண்டும் வருபவரே ஐயா மீண்டும் வருபவரே இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் வருங்காலத்தின் மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும் இக்காலத்து பாடுகள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும் வருங்காலத்தில் மகிமைக்குள்ளே நம்மை சேர்த்துவிடும் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனை காண்போம் சியோனை காண்போம் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் தவிப்பும் சஞ்சலம் ஓடி போகும் மாரணாதா மாரணாதா
நேரம் மாறுமையா மாறனாதா எங்கள் மாறனாதா மாறனாதா சீக்கிரம் மாறுமையா மாறனாதா என் தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் 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 நீரே என் தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே தாயும் நீரே தகப்பனும் நீரே என் வாழ்வில் எல்லாம் நீரே எங்க வாழ்வில் எல்லாம் நீரே எங்க வாழ்வில் எல்லாம் நீரே இந்த மாலை நேரத்துல நீங்க தம்பா எனக்கு எல்லாம் எங்க வாழ்வே நீங்க தம்பா இந்த உலகத்துல இதுவரைக்கும் நான் நிர்மூலமாகாமல் வாழ்வது உம்முடைய கிருபைதானே என்று சொல்லி அப்பாவை பார்த்து வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா என் இயேசுவே என் ஜீவனே என் ஜீவனி பலனும் மாணவர் என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீங்க போதுமே என் வாழ்வினிலே வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா வாழ்வே என் வாழ்வே நீர்தானையா நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் சொல்லுங்க நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் நான் வாழ்கின்றேன் கிருபையினால் நான் வாழ்கின்றேன் வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தே ஆறுதல் சொல்ல யாருமில்லை நான்கு திசையில் அலைந்தேன் தீரிந்தே ஆறுதல் சொல்ல யாருமில்லை உன்னதமானவர் மறைவினில் வந்தேன் உன்னதமானவர் மறைவினில் வந்தேன் நிம்மதி நிம்மதி அடைகின்றேன் நிம்மதி நிம்மதி அடைகின்றேன் வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா நீங்க தான் பயம் வாழ்வு வாழ்வே நீர்தானையா வாழ்வே நீர்தானையா எங்கள்
வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே வாழ்வே நீர்தானையா. முழந்தார் படியிட்டு அப்பா பாதத்துல பணிந்து, உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், நிம்மதி அடைகின்றேன், நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தேரையா, மனதார நன்றி சொல், எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. தன்
நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஆ கோடி கோடி நன்றி ஐயா பலவீன நேரங்களில் பல தண்ணீரையா பலவீன நேரங்களில் பல தண்ணீரையா சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா நன்றி நன்றி ஐயோ கோடி கோடி நன்றி ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா காப்பாற்றும் காவலர் நீரே எனக்கு அயராது நீர் பாய்ச்சுவீரே எங்களை காப்பாற்றும் காவலர் நீரே எங்களுக்கு அயராது நீர் பாய்ச்சுவீரே என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே எந்த சேதமும் இன்றி காப்பவரே தேவைகள் யாவையும் சந்திப்பவரே சேதமின்றி என்னை காப்பவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஆழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே ஆழ்மையில் நோக்கி பார்த்தீரே உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சொத்தீரே பிள்ளைகளை உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி திருக்கரம் என்ன
உன்னை தாங்கி நச்சனைகளே உன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கு திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளே உன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கு சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். திராட்சப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும்
போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும், திராட்சப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசப்பா. இந்த மாலை நேரத்தில் அன்று நீர் பேசியிருக்கிற விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கிருபையாக விசேஷமாக அன்று நம்முடைய மன்னாவை தந்து எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த மாலை நேரத்திலுமாய் கூட, இந்த வெளியிலுமாய் கூட கர்த்தாவே, உடைய மகிமையின் திருப்பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமனை போகாதபடிக்கு ஆண்டவர் நிறைவாக்கி உடைய பலனால் திருப்தியாக்கி அனுப்பும்படி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கையின் கிரியைக்கு பலனுண்டு. கர்த்தரே தனது கருவூலமா பரலோகம் திறந்தா எனக்காக. கலக்கம் எனக்கில்லை, கவலை எனக்கில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலுமாய் கூட நம் வாசித்தான வேத பகுதி, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. தம்முடைய பிள்ளைகளை மனதார மனமுவந்து ஆசீர்வதிக்கிறதுல அவரை போல வல்லவர் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கிருபையாக தாராளமாக தயாளமாக தயாளராக நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவர் வல்லமையான தேவன். வேதம் சொல்லுகிறது நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு விதமான காலத்தை நம்முடைய ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். குளிருக்கு ஒரு காலம் இருக்கிறது, மழைக்கு ஒரு காலம் இருக்கிறது, வெயிலுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அதே போல விசுவாசிகள் ஆகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு விசேஷத்த காலத்தை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய காலத்தில், அவர் நியமித்திருக்கிற காலத்தில் தேவன் தமது மழையை வர்ஷிக்க பண்ணுவதற்கு அவர் கிருபியுள்ளவர். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3:1-3 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தேவன் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய காரியத்தில் ஒரு ஒழுங்கும் கிரமத்தையும் தேவன் பின்பற்றுகிறவர். சும்மா சாதாரணமா ஒரு நன்மை செய்கிறது கிடையாது. சரியா எப்ப செய்யணும், எப்ப நடக்கணும், எப்ப எந்த நேரத்தில் இவங்களை ஆசீர்வதிக்கணும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு சமயங்களையும் தேவனாய் கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் பிரசங்கியின் புஸ்தகத்தில், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. காலமும் குறித்து வைத்திருக்கிறார், சமயத்தையும் குறித்து வைத்திருக்கிறார். சீசன், அதாவது ஒவ்வொரு காலம்னா ஒவ்வொரு சீசன். இப்போ மழை அப்படின்னா மழைக்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறார், குளிர்னா குளிர்க்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறார், வெயில்னா வெயிலுக்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறார். அதே போல அந்த சீசன்ல ஒரு சமயத்தை ஒரு டைமையும் ஆண்டவர் முன் குறித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஆண்டவர், சரியாய் நேர்த்தியாய் செய்யறதுல அவரை போல வல்லவர் வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா செய்யக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவனாய் கர்த்தர். இந்த
லேவி ராகமத்தின் புத்தகத்தில் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஏற்ற காலத்தில் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிற பொழுது என்ன நடக்குமா? பூமி தன் பலனை கொடுக்குமாம், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியை கொடுக்குமாம். ஸோ பலனோ கனியையும் தேவன் சேர்த்து கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறார்னா, ஏற்ற காலத்தில் அவருடைய மழையை தேவன் பெய்ய பண்ணுகிற பொழுது இந்த விசேஷத்த ஆசீர்வாதத்தை கனியையும் பலனையும் சேர்த்து தரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவனக்கத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும், அவருடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனக்கத்தை இந்த ஆசீர்வாதத்தை நியமித்து வைத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்தில் அப்படின்னா, வேதம் சொல்கிறது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கி இருங்கள் என்று. அல்லேலூயா. அப்போ ஏற்ற காலம் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு ஒரு விசேஷித்த சரியான ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நிச்சயமாக தமது ஆசீர்வாத மழையை வருஷிக்க பண்ணுவதில் அவர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிறது ஏற்ற காலத்தில் நான் மழை பெய்ய பண்ணுவேன். அப்படின்னா மழை பெய்ய போகிறது உறுதி. மழையை நிச்சயமாக தேவனா கர்த்தர் இந்த பூமியில பிறந்திருக்கிற அவருடைய பிள்ளையாக இருக்கிறான உங்களுக்கும் எனக்கும் இந்த விசேஷித்த மழையை, இந்த ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ண போவது உறுதி. உறுதியிலும் உறுதி, அல்லேலூயா. அதுல மாற்றமே கிடையாது. மழை நிச்சயமா பெய்யதான் போகுது, ஆசீர்வாத மழை பெய்யத்தான் போகிறது. ஆனா வசனம் சொல்கிறது பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். மழை பெஞ்சா என்ன செய்யணும்? அது பூமியை நினைக்கும். பூமியை நினைக்கிற பொழுது பூமி என்ன செய்யுமா? தன்னுடைய பலனை கொடுக்குமா? மரங்கள் என்ன செய்யுமா? தங்கள் கனியை கொடுக்குமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பூமியின் மேல தேவன் தம்முடைய மழையை பெய்ய பண்ணுவாரே. ஆனால் பெய்ய பண்ணுகிற பொழுது அந்த பூமியில எது பலனை கொடுக்கணும்? விதைக்கப்பட்ட விதைகள், ஏற்கனவே விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் என்ன செய்யுமா? பலனை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம சர்ச் கேம்பஸ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் இருக்கு. வேம்பு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய விதைகள்லாம் கீழே அந்த பழம் பழுத்து கீழே விழுந்து அந்த விதையானது அந்த மண்ணுக்குள்ள போய் மறைஞ்சு போகுது. ஒரு சின்ன ஒரு மழை, ஒரு சின்ன ஒரு ஒரு நாள் மழை பெஞ்சுன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் முளைவிட்டு எழ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே பெய்கிற மழை தான். ஆனால் அந்த மழை எல்லா இடத்துலையும் பெய்யுது. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த முளைப்பிக்க பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எந்த இடத்துல விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதோ விதைக்கப்பட்ட நிலத்தில் பெய்யப்படக்கூடிய மழையானது என்ன செய்யுதுன்னா அந்த விதையை முளைக்க பண்ணக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மழை பெய்யறதுக்கு ரெடியா இருக்கு. தேவன் தம்முடைய ஆசீர்வாத மழையை பெய்ய பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கிற, அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. நிச்சயமா மழை பெய்ய போது உறுதிப்படுத்திட்டார் ஆண்டவர். ஆனா பூமி தன் பலனை கொடுக்கணும்னா நாம என்ன செஞ்சிருக்கணும்? விதைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் விதைத்தவனையும் ஆசீர்வதிக்கிறார், விதைத்தவனுடைய விதையையும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்ததினால தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்ததினால அவன் விதைத்த விதைகள் 100 மடங்கு பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக காணப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய மழை ஈசாக்கின் மேல பொழியப்பட்ட போது ஏற்கனவே ஈசாக்கு விதைகளை விதைத்திருந்தான். அவன் மேல மழை பொழியும் போது அவன் விதைத்த விதைகள் முளைத்து எழும்பின. அது 100 மடங்கு பலனை பெற்று தந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை இப்ப சாதாரணமா மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா அசனம் சொல்லுது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். மழை பெய்யும் போது நல்லவங்க மேல மட்டும் பெய்யுது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல.
நம்ம மேல மட்டும் பெய்யும் சொல்ல முடியுமா? இல்ல, எல்லார் மேலும். இப்ப தங்கச்சி மடத்துல மழை பெய்யுது அப்படின்னா தங்கச்சி மடத்துல இருக்கிறதானே எல்லார் மீதும் தான் என்ன செய்யுதுனா, எல்லா வீடுகள் மீது எல்லா நபர்கள் மீதும் தான் என்ன செய்யுதுனா மழை பெய்யுது. அல்லேலூயா. அப்ப எல்லார் மேலும் மழை பெய்யுது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாத மழை ஏற்ற காலத்துல எல்லார் மேலையும் தான், எல்லா அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதான எல்லார் மீதும் தான் அவருடைய மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாரு. ஆனா வர்ஷிக்க பண்ணும் போது அந்த மழை வர்றதுல, அந்த மழை வர்றது எதுக்காகனா பூமியை நனைக்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மழை வர்றது எதுக்காகனா நாம் விதைச்ச விதைய ஆசீர்வதிக்க. அந்த மழை வர்றது எதுக்காகனா என்னை ஆசீர்வதிக்க, நான் விதைச்ச விதைய ஆசீர்வதிக்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்து என் விதைகளை தேவன் ஆசீர்வதிக்கிற பொழுது என்ன நடக்குன்னா அந்த விதைகளானது முளை விட்டு எழும்பி 100 மடங்கு பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மழை வர்றதுக்கு ஆண்டவர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டார்னா, ப்ராஃபஸி பண்ணிட்டார்னா, அல்லது உறுதிப்படுத்திட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன செய்யணும்னா அதுக்கு பின்னாடி நான் என்ன என்ன செஞ்சு அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கணும்னா நான் விதைச்சிருக்கணும். அல்லேலூயா. விதைச்சிருக்கணும்னா விதைக்கிறது முன்னே என்ன செஞ்சிருக்கணும், உழுது இருக்கணும். அல்லேலூயா. நான் உழுது இருக்கணும், நான் உழப்பட்ட நிலத்தில் விதைச்சிருக்கணும். நான் விதைச்ச நிலத்தில் தேவனுடைய மழை ஏற்ற காலத்தில் பொழிகிற பொழுது, அது பூமியை நனைக்கிற பொழுது, அந்த நனைக்கப்பட்ட பூமியிலிருந்து என்ன என்ன நடக்குன்னா விதைகளானது முளை விட்டு எழும்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதானே உங்களுடைய என்னுடைய எல்லா விதமும் நாங்கள் விதைச்ச ஒவ்வொரு விதைகளையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நான் மழை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். ஒவ்வொரு விதைகளையும், ஜெபம் என்ற விதைகள், கண்ணீர் என்ற விதைகள், நம்முடைய உபவாசம் என்ற விதைகள், எத்தனையோ நாட்களாக நாம் விதைச்சிருந்திருக்கலாம், எத்தனையோ மாதங்களாக நாம் விதைச்சிருந்திருக்கலாம், எத்தனையோ நபர்களுக்காக நாம் விதைச்சிருந்திருக்கலாம். என்னுடைய விதை நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா என் விதைக்கு பலன் இல்லை அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேர்ந்த இந்த மாலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தர்றது என்னன்னா, மழை பெய்ய போகுது. ஹல்லேலூயா, ஆமென். மழை பெய்ய போகுது. ஆனா மழை பெய்யும் போது இதுவரையிலும் விதைக்காதவன் அல்ல, விதைத்தவனை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் கடந்து வருகிறார். மழை வர்றது எதற்காகனா யாரெல்லாம் விதைச்சாங்களோ, எந்தெந்த நபர்லாம் விதைச்சாங்களோ, தனிப்பட்ட விதத்தில் அந்த ரங்கத்தில் மறைமுகமாக எத்தனை கஷ்டத்தின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும் எந்த மனிதன், எந்த மனுஷி, எந்த குடும்பம் தேவன் சமூகத்தில் அமர்ந்திருந்து தரித்திருந்து விதைத்தார்களோ, ஹல்லேலூயா, கண்ணீரை விதைத்தார்களோ, தங்களுடைய ஜபத்தை விதைத்தார்களோ, பல மாதங்களாக பல வருஷங்களாக விதைத்திருக்கிற அந்த விதை என்கிற ஜபத்தை, அந்த விதை என்கிற உபவாசத்தை, அந்த விதை என்கிற எல்லா விதமான காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக தமது மழையை தேவன் வர்ஷிக்க பண்ணுவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கையின் கிரியைக்கு பலனுண்டு. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கையின் கிரியைக்கு பலனுண்டு. கர்த்தரே தனது கருளமா பரலோகம் திறந்தா எனக்காக. கலக்கம் எனக்கில்லை, கவலை எனக்கில்லை, கவலை எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தமது மழையை வர்ஷிக்க பண்ணுவது உங்களை மேனையும் ஆசீர்வதிக்கும்படியாக. அப்போ மழை வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா விதைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஷ்டத்தின் மத்தியில் கஷ்டம், அவமானம், நிந்தனை, வேதனை எல்லாருக்கும் வர்றது தான் வருது. ஆனால் அதன் மத்தியிலும் விதைத்தவர்கள் வசனம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 84வது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, 5-6 வசனங்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும்
தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். உம்மிடம் இருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்லுகையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் பருவமழை அதை நீர்நிலை நிறைந்த இடமாக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படினா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு பருவமழை பொய்த்து போகாது. அந்த ஏற்ற காலத்துல அப்படி, அதாவது என்ன சொல்லலனா, அவங்களுக்கு பருவமழை பொய்த்து போகாதுன்றதை விட ஏற்ற காலத்துல அவங்களுக்கு அந்த மழை பெய்யும். எப்ப அந்த ஆசீர்வாதம் நடக்கணுமோ அந்த காரியம் நடக்கும். அவங்களுடைய குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, தனிப்பட்ட நபர்ல நம்முடைய வாழ்க்கையில, அவங்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கணுமோ அது அவங்க காலத்துல சரியா நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ மாம்பழ சீசன் இருக்கு. இந்த மேங்கோ சீசன்ல பாத்தீங்கன்னா, அந்த நாட்கள்ல அந்த மாங்கனிகள், அந்த மாங்காய்லாம் காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா, யாராவது வீடுகள்லாம் மாமரம் இருக்கோ எல்லா வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாங்காய் என்ன செய்யணும், எல்லா வீடுகளிலும் காய்ச்சிருக்கும். அப்போ அந்த அந்த சீசனில், அதற்குரிய சீசனில், அதற்குரிய காலத்தில் எங்கெங்கெல்லாம் அந்த மரம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அது தன் பலனை தருகிறது. அப்படின்னா அந்த சீசனில் அது கட்டாயம் நடந்துடணும். சப்போஸ் எங்க வீட்டில் இருக்க, நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு மரம் மட்டும் அது பலனை கொடுக்கல அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன எங்க வீட்டிலலாம் காய்ச்சிருக்கு, உங்க வீட்டில் காய்க்கல, அதே மரம் தான் உங்க வீட்டில் மட்டும் காய்க்கல, அப்படின்னும் பெரிய கஷ்டம். அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கீங்களேன், அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியமாக அது அமையும். எனக்கு நடக்கல, என் பிள்ளைக்கு நடக்கல, என்னுடைய மகளுக்கு நடக்கல, என் மகனுக்கு நடக்கல, எனக்கு நடக்கல அப்படின்னும் போது அது ரொம்ப பெரிய கஷ்டத்தையும் ஒரு பெரிய தலைகுனியும் உண்டு பண்ணக்கூடிய காரியமா காணப்படும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, முதல் பருவமழை அப்படின்னா ஏற்ற காலத்துல அந்த காலம் வரும்போது சரியா என்ன நடக்கணுமோ அது நமக்கு நடக்கும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுங்களா நடக்கும்? அவர்கள் 84:5-6 உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுகைதான், கஷ்டம்தான், அவமானம்தான், வெக்கம்தான், நஷ்டம்தான். ஆனா அதன் மத்தியிலும் தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அவரில் தங்களுடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. பலனே இல்ல, பலனற்று போன இந்த தருவாயில, விடாய்த்து போன இந்த தருவாயில, ஆனாலும் விடாமல் தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், அவரை பின்தொடர்ந்து வருகிறவர்கள், இந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு தனியே போகாம, நஷ்டம்தான், அவமானம்தான், கஷ்டம்தான், ஆனாலும் அவரை விடமாட்டேன்னு சொல்லி அவரை விடாமல் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், அவர்கள் முதல் பருவமழையில் அப்படின்னா அவங்களுடைய காலத்தில் அவர்கள் தங்கள் பலனை அடைவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி உருவ நடந்து போவாங்க, ஆனா அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோட கூட உள்ள போவாங்க, ஆனா வெளியில வரும்போது அது கண்ணீர் இல்ல, அழு அது கஷ்டத்தினால் வந்த கண்ணீர் இல்ல, அது சந்தோஷத்தினால் வந்ததான ஆனந்த களிப்புள்ள கண்ணீராக மாறும். அவங்க வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நடக்கும். எது நடக்கலன்னு சொல்லி, எதுவோ ஒண்ணு நடக்கலன்னு சொல்லி கஷ்டப்பட்டாலும் தேவனை விட்டு விலகாம தேவனை பின்தொடர்ந்து போகிறவருடைய வாழ்க்கையில ஒரு காலம் வருது, ஏற்ற காலம் வருது, அந்த காலத்துல எது நடக்கணுமோ அது கட்டாயம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு நடப்பித்து காண்பித்து நம்முடைய
நம்முடைய தலையை குனிந்த தலையை நிமிர பண்ணி ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் பிரியமுள்ளவராக மகிமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்குனா விடாய்த்த நிலைமையிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் அவருடைய சமூகத்தில் தன்னுடைய கண்ணீரை விதைக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைக்கிறவர்கள், தங்கள் ஜபத்தினால் அவருடைய ஆலயத்தை நிரப்புகிறவர்கள், தங்களுடைய வேண்டுதலினால் அவருடைய ஆலயத்தை நிரப்புகிறவர்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நடக்கும். ஹல்லேலூயா. 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 அண்ணாளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருந்தது. அவங்களுடைய என்னன்னா, தன்னுடைய அவங்களுடைய சக்களத்தி, அவங்களுக்கு நடந்தது, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, இவங்களுக்கு குழந்தை இல்லை. கணவர் இருக்கிறாரு, இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்கு, அந்த மரத்துக்கு கனி இருக்கு, இந்த மரத்துக்கு கனி இல்ல. அந்த மரத்துக்கு கனி இருந்து இந்த மரத்துக்கு கனி இல்லாத போது அந்த சமுதாயம் பக்கத்துல இருக்கிறவங்க என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, பலவிதமான காரியத்தை பேசியிருப்பாங்க. ஆனா அந்த அம்மா நினைச்சது என்னன்னா, அவங்களுக்கு நடந்த காரியம் அதே நாளத்தில் அதே காலகட்டத்தில் எனக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்தது தவறு. ஹல்லேலூயா. அவங்களுடைய காலம் வேற, என்னுடைய காலம் வேற. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒரே மரமா இருக்கலாம், ஆனா ஒரே மரமா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் காலம் வேற, அவங்களுடைய காலம் வேற. அவங்களுக்கு நடந்தது எனக்கு நடக்கலனா என் காலத்துல எனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அண்ணாளுடைய காலத்துல அண்ணாள் எதிர்பார்த்தது என்னன்னா, அவளுடைய சக்களத்தி அவங்களுடைய காலகட்டத்துல தனக்கும் நடக்கணும்னு எதிர்பார்த்தாங்க, நடக்கல. அவருடைய கணவர் எவ்வளவோ எவ்வளவு ஆசை வார்த்தையை சொல்லியும் கூட அவங்களால அவங்களுடைய அந்த துக்கத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த அவமானத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான அவமானங்கள் கடந்து வந்தது. ஆனா கடந்து வந்த அந்த சூழ்நிலையில கடைசி நாட்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய கண்ணீரினால் கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவம் நடந்து அந்த கண்ணீரை தேவனுடைய பீடத்தில் ஊற்றினார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்தை தன் கண்ணீர்னால் நனைச்சாங்க, விதைச்சாங்க. வசனம் சொல்றது, ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். மழை வருது. அந்த மழை அண்ணால் மழை பெய்யும் போது அண்ணால் ஏற்கனவே தன்னுடைய கண்ணீரினால விதையை விதைச்சு வச்சிருந்தா, தன் கண்ணீர் என்கிற விதையை தேவனுடைய சமூகத்தை விதைச்சு வச்சிருந்தா, தன்னுடைய ஜபம் என்கிற விதையை தேவ சமூகத்தை விதைச்சு வச்சிருந்தா. விதைச்சு வச்சிருந்த போது அந்த நேரத்துல மழை பெய்யும் போது அந்த மழையும் அந்த ஆசீர்வாதம் என்ற மழையும் விதையும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்த பொழுது அங்கு விதைத்த விதைகள் முளைவிட்டு எழ ஆரம்பித்தன. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கு பிறந்தது தாங்க சாமுவேல். ஹல்லேலூயா. 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 எல்லாருக்கும் நடக்கும், எல்லா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு நடந்த காரியம் அதே காலத்தில் எனக்கு நடக்கும்னு எதிர்பார்த்தோமே, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு நடக்கும், என் காலத்தில் நடக்கும், என்னுடைய காலத்தில் என்னை வந்து ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு நடக்கலைனாலும் நான் விதைக்கிறத நான் கோட்டை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. தொடர்ந்தேச்சியாய் தேவ சமூகத்தை விதைக்கிறவர்கள், தொடர்ந்தேச்சியாய் எந்த நஷ்டத்தின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியில் தேவ சமூகத்தில் விதைக்கிறவர்கள், விதைக்கிறவர்களின் விதைகளை தேவனா கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் பிரியமுள்ளவராக கிருபையுள்ளவராக காணப்படுகிறார். ஹல்லேலூயா. 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 இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, என் கையில் இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா குறையும். என் கையில் எதை கொடுத்தாலுமே அது குறையக்கூடிய பலனை பெற்றுக்கக்கூடிய ஒன்று. என் கையில் இருக்கிறத விதைச்சுட்டா வச்சுங்களேன், விதைத்த காரியம் என்ன செய்யணும், பெருக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ ஒரு குறிப்பிட்ட விதைய நான் வச்சிருக்கிறேன், அந்த விதைய என் கையில் இருக்கும் போது அது உணவு. ஆனா அந்த விதைய நான் விதைச்சிட்டேன்னா அது என்ன செய்யுதுன்னா, விதைக்கும் போது அது விதையா மாறுது. ஹல்லேலூயா. கையில் இருக்கிற வரைக்கும் உணவு, அதை பூமியில விதைத்த பிறகு என்ன நடக்குன்னா அது விதையா மாறுகிறது. என் கையில இருக்கிற வரைக்கும் என்ன நடக்குன்னா அது குறைஞ்சிட்டு தான் போயிட்டே இருக்கும். ஆனா விதைச்ச பிறகு என்ன நடக்குன்னா அது அதற்குள்ள ஒரு விசேஷ விதமான ஆற்றல் மறைஞ்சிருக்கு. அந்த ஆற்றல் என்ன செய்யுதுன்னா அதை பெருக பண்ணுகிறது. ஹல்லேலூயா. 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 அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, தேவன்
உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் கட்டாயம் நாம் விதைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கையில நான் வச்சிருக்கிற வரைக்கும் தேவனால இவ்விதையை தேவனால் ஆசீர்வதிக்க முடியாது. ஈசாக்கு விதை விதைத்தான், ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விதைச்சவனை ஆசீர்வதிக்கிறார் தேவனா கர்த்தர், விதைச்சவனையும் ஆசீர்வதிக்கிறாரு, விதைக்கப்பட்ட விதைகளும் தேவனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ என் கையில இருக்கிற வரைக்கும் தேவனால தேவனால ஆசீர்வாதம் என்கிற மழையை என் மேல பொழிய பண்ண முடியாது. அப்படியே பொழிஞ்சாலும் அதுல எந்த நன்மையும் கிடையாது. இப்ப இந்த நான் வச்சிருக்கிற விதைய மண்ணுல விதைக்கும் போது, பூமியில விதைக்கும் போது என்ன நடக்குன்னா, அது அதுல இருந்து ஒரு புதிய மேனி பிறக்குது, அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய விளைச்சல் வெளியில வெளியில முளைவிட்டு எழும்பி வருது. ஆனா என் கையில இருந்து இருக்கிற வரையும், என் கையில இருந்தாலும் கூட தேவன் என்ன ஆசீர்வதிச்சார் வச்சுக்கீங்களேன், என் கையில இருக்கிறது பெருகுமா? சான்ஸே கிடையாது. விதையே கையில வச்சிருக்கிறேன், நான் தண்ணி ஊத்துறேன், என்ன செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கையில இருக்கிறது ஒண்ணுமே பெரிய பலனை வராது. அதில் அல்லது டப்பால் அடைச்சி வச்சிருக்கிறேன், விதையை நல்ல சேஃப்டியா மறைச்சி வச்சிருக்கிறேன், அதனால ஏதாவது பலன் இருக்குமா பார்த்தீங்கன்னா பலன் கிடையாது. பூச்சி தான் வந்து அரிச்சு அது அது ஒண்ணும் இல்லாமல் போக பண்ணிடும். ஆனா அந்த விதையை கொண்டு போயிட்டு பூமியில விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விதைக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதன் அதை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ எனக்கு எல்லா தாளந்து இருந்தும், எல்லா விதமான நன்மைகள் இருந்தும் நான் விதைக்க கற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கீங்களேன், விதைக்காதவனை தேவன் ஒருபோதும் ஆசீர்வதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு ஜபம் என்கிற விதையை கொடுத்திருக்கிறார். அந்த ஜபம் நல்லா ஜபிக்கிறவங்களா நாம் இருந்திருப்போம், நல்லா தேவ சமூகத்தை துதிக்கிறவங்களா இருப்போம், நல்ல வேண்டுகோள்லாம் நாம் இருப்போம். ஆனா எல்லாமே கொடுத்திருந்தோம், அதை டப்பால போட்டு அடைச்சு வச்சு வச்சீங்களேன், தேவன் ஒருபோதும் உங்களுடைய என்னுடைய விதையை ஆசீர்வதிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த விதையை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னா விதைக்கணும், அந்த விதையை மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், மற்றவங்களுக்காக வேண்டிக்கொள்ள ஆரம்பிக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தை துதிக்க ஆரம்பிக்கணும். இப்படி மற்றவங்களுக்காக மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது, வேண்டுகிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது என்ன செய்யறேன்னா என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற விதையை நான் விதைக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விதைக்கிற பொழுது அந்த விதையை தேவனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குன்னா அது பலனை தருகிறது. பலன் ஒரு ஒரு விதையை ஆசீர்வதிக்கும் போது பாத்தீங்கன்னா என் கையில இருக்கிற வரைக்கும் அது எனக்கு உணவு, நான் விதைக்கிற பொழுது அது மற்றவங்களுக்கும் உணவு, எனக்கும் உணவு. ஹல்லேலூயா. ஒரு டப்பால நான் வச்சிருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு எப்போதெல்லாம் பசிக்குதோ அப்ப எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஆனா டப்பால இருக்க அந்த விதையை கொண்டு போய் விதைச்சுதான் வச்சுக்கீங்களேன், அதற்குன்னு ஒரு பலனை ஆசீர்வாத மழை அது மேல பொழிகிற போது, அது பலன் தருகிற போது என்ன நடக்குன்னா அதற்குள்ள இருந்த ஆசீர்வாதம் வெளியில வருது. வெளியில வருகிற போது என்ன நடக்குன்னா அது அநேகருக்கு பலத்த பெரிய நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கும் பலன் தருது, எனக்கும் பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. உதாரணமா பாத்தீங்கன்னா அஞ்சு அப்போ ரெண்டு மீன் ஒரு பையன் கொண்டு வந்திருந்தான். கொண்டு வந்திருக்கும் போது அவங்க அம்மா எதுக்காக கொடுத்து வந்திருப்பாங்க, எதுக்காக கொடுத்து அனுப்பியிருப்பாங்க, கொண்டு போயிட்டு பசி எடுத்தா நீ சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அது கொண்டு போய் வச்சிருந்திருக்கும் போது அவங்க அம்மா கொடுத்து அனுப்புனது உணவு. ஆனா அந்த உணவை தேவன் எப்படி பார்த்தாருன்னா விதையா பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல 5000 புருஷர்கள் பந்தியம் இருந்திருக்கிறாங்க, பந்தியம் இருந்த புருஷர்களுக்கு உணவு கொடுக்கணும். ஆனா உணவு கொடுக்கிறதுக்கு ஒரு விதையை தேடுற ஆண்டவர் அந்த கூட்டத்துல யார் கையில விதையா இருக்க யார் கையிலுமே விதை இல்ல, இவன் கையில மட்டும் என்ன இருக்குன்னா உணவு இருக்கு. இவன் கையில உணவு வச்சிருக்கிறான், ஆனா தேவன் விதையை தேடுறாரு. இவன் கையில இருந்து அதை விட்டு கொடுக்கிற போது என்ன நடக்குன்னா அது விதையா மாறும். என் கையில இருக்கிற வரைக்கும் அது உணவு, அந்த உணவை நான் விட்டு கொடுக்கிற போது என்ன நடக்குன்னா தேவனுடைய கரத்தை விட்டு கொடுக்கிற போது அது விதையாய் மாறக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சிறு பையன் அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை சீசனுடைய கையில விட்டு கொடுத்த பொழுது, அது இயேசுடைய கரத்துக்கு கடந்து போன பொழுது, அந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீன் என்ற சொற்பமான விதைக்குள்ளதான் 5000 புருஷர்களை போஷிக்கக்கூடிய பெரிய ஒரு பெருத்த உணவானது உள்ள மறைஞ்சிருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சின்ன பையன் அந்த அந்த உணவை விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கீங்களேன் அது விதையா மாறி இருக்காது,
அது விதையா மாறலன்னு வச்சுக்கீங்களேன், 5000 பேர் அன்னைக்கு பட்டினியா போயிருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த 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 வேளையில நாம நம்ம கையில ஆண்டவர் அநேக உணவுகளை கொடுத்திருக்கிறார். எல்லாமே நம்முடைய பயன்பாட்டிற்குரிய உணவு அல்ல, சிலது அவருடைய பயன்பாட்டிற்குரிய விதைகள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம கையில இருக்கிற வரைக்கும் அது உணவு, ஆனா அந்த உணவை தேவனுடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிற பொழுது அல்லது விதைக்கிற பொழுது என்ன நடக்கணும், அதன் மூலமாக அநேகர், பசியோடு இருக்கிற அநேகர், பட்டினியோடு இருக்கிற அநேகர், வறுமையில் இருக்கிற அநேகர், கஷ்டத்தில் இருக்கிற அநேகரை போஷிக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய, ஆறுதல் அளிக்கக்கூடிய வல்லமை தேவனா கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சிறு பையனை, ஒரு சிறு மகனை, மகளை தேவன் தேடுகிறார். எல்லார் கையிலையும் அந்த உணவை கொடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் விட்டு கொடுக்கிறாங்களோ, தேவன் சமூகம் விட்டு கொடுக்கிறார்களோ, விட்டு கொடுக்கிறவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பையன் விட்டு கொடுத்ததுனால எல்லாரும் சாப்பிட்டாங்க. அவனும் சாப்பிட்டானா இல்லைங்களா? அவனும் சாப்பிட்டான். விட்டு கொடுக்கறதுனால நம்ம ஒருபோதும் கெட்டு போறது கிடையாது. விதைக்கிறதுனால நான் ஒருவரும் கெட்டு போகிறது கிடையாது. பிறருக்காக நான் ஜெபிக்கிறதுனால ஏன் நான் கெட்டு போகிறது கிடையாது. பிறருக்காக நான் உதவி செய்யறதுனால நான் ஒருபோதும் கெட்டு போகிறது கிடையாது. பிறருக்காக ஏதாவது நான் அள்ளி கொடுக்கறதுனால நான் ஒருபோதும் கெட்டு போக போறது கிடையாது. அவனுக்கு ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வயிறு நிரம்பிச்சு, இவனுக்கு 12 கூட நிரம்பிச்சு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த அவனுக்கு ஆண்டவர் பலத்த ஆசீர்வாத தேவனாக கர்த்தர் கொடுத்தார். எந்த நபர் தேவன் கொடுத்த தாளந்து, தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த ஆஸ்திகளை, தேவன் கொடுத்த நன்மைகளை விதைக்கிறார்களோ, விதைக்கிறவருடைய ஆசீர்வாத, விதைக்கிற விதைகளை தேவன் ஆசீர்வதித்தோடு மட்டுமல்லாமல் அவங்க மூலமா பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து விதைத்த உங்களுக்கு, உங்களை என்னையும் தூக்க முடியாத அளவுக்கு, சுமந்து போக முடியாத அளவுக்கு ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துவதற்கு தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் விதைச்சிடலாமா? எல்லாரும் விதைச்சிடலாமான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. எல்லாரும் சாப்பிடலாம், ஆனால் எல்லாரும் விதைக்க முடியாது. விதைக்கணும்னா விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. விதைக்கணும்னா உணவுல இருந்து எடுத்து வைக்கிற ஒரு பகுதி தான் விதை. ஒரு மூட நெல் அறுக்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 மூட நெல் அறுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு மூட எடுத்து என்ன வைப்பாங்கன்னா, விதைக்காக எடுத்து வைப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போது 10 மூடையும் அவங்களுக்கு சொந்தம், ஆனால் ஒரு மூடை என்ன செய்கிறாங்கன்னா விதைக்கணும்னு எடுத்து வைக்கிறாங்க. என்ன பசி வந்தாலும், என்ன பட்டினி வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த விதை நெல்லை என்ன செய்யணும்னு தொடமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அது விதைப்பதற்காகவே இவர்கள் எடுத்து வைத்த காரியங்கள். ஹல்லேலூயா. அதை தொடவே மாட்டாங்க. ஒருவேளை 9 மூடையை முடிஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு கை வந்தாலும் எடுக்க மாட்டாங்க, விதை நிலை தொட மாட்டாங்க. அது விதைத்த இப்போ அவங்களுடைய உணவுக்காக கொடுக்கப்பட்டது அந்த மூடையும், ஆனால் விதைக்காக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த மூடையை கொண்டு போய் விதைக்கிற பொழுது என்ன நடக்குதுனா அதிலிருந்து பல 100 மூடைகள் என்ன செய்யுதுன்னா உணவு மறுபடியும் வருது. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்குன்னா அந்த 10 மூட்டையில் ஒரு மூட்டை என்ன செஞ்சுட்டுனா விட்டு கொடுத்துச்சு. பசி வந்தது, பட்டினி வந்தது, கஷ்டம் வந்தது, ஆனாலும் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அது வேணும், அது விதைக்க வேணும்னு சொல்லிட்டு விதைக்க எடுத்து வச்சாங்க. அப்போ எல்லாரும் விதைக்க முடியாது. யார் விட்டு கொடுக்கிறார்களோ, யார் கஷ்டத்தை பொறுத்து கொள்கிறார்களோ, நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறார்களோ அவங்க தான் விதைக்க முடியும். ஹல்லேலூயா. கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் இதை விதைக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன் சொல்லிட்டு எடுத்து வைத்தவர்களை தான் அவங்களை தான் தேவன் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப எல்லாரும் விதைக்க முடியாது. விதைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அவர்கள் விட்டு கொடுக்கணும், சில காரியங்களை பொறுத்து கொள்ளணும், சில பாதையில் உடாய் கடந்து வரணும். அப்பேற்பட்ட நபர்கள் தான் விதைப்பதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட, விளையற பெற்ற நபர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த பையனுக்கு எல்லாருக்கும் பசிச்சது போலதான் இந்த பையனுக்கும் பசித்திருந்திருக்கும். ஆனா பசிக்கும் பொழுது சீஷர்கள் கேட்கிறாங்கன்றதுக்காக அவன் விட்டு கொடுத்தான். சின்ன பையன் தான், ஆனா விட்டு கொடுத்தான். அவன் நினைச்சிருந்திருப்பான், ஐயோ கொடுத்துட்டோமே, இப்ப பசிக்குதே, இது திரும்பி வருமா வராதான்னு தெரியலையே, கொடுத்துட்டனே என்ன நடக்கும்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பலவிதமான சந்தேக கேள்விகள் அவன் மைண்ட்ல எழும்பி இருந்திருக்கும். ஆனா சந்தேகங்கள் பல எழும்பினாலும்
ஆனா தேவன் ஆச்சரியங்களை தேவன் மீதம் வைத்திருந்தார். இந்த வேளையில நாம் விதைச்ச அநேக காரியங்கள் நிமித்தமாக பலவிதமான சந்தேக கேள்விகள் இந்த மாலை நேரத்தில் நமக்கு எழும்பலாம். அல்லேலூயா. இது என்னவாய் முடியுமோ, நான் இதை விதைச்சிட்டேனே, இப்பேற்பட்ட தேவை எனக்கு இருந்திருந்தோம், இந்த தேவையை பொருட்படுத்தாம பிறருடைய தேவைக்காக நான் விதைச்சிட்டேனே, இது இருந்திருந்தா என் குடும்பத்தை ஒரு நாள் ஓட்டி இருந்திருப்பேன், இது இருந்திருந்தா என்னுடைய தொழில ஒரு 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 நாளை நான் கடத்திருந்திருப்பேன், இது இருந்திருந்தா இந்த காரியத்தை சந்தித்திருந்திருப்பேன், ஆனா இதை கொடுத்துட்டேனே, இதை விதைச்சிட்டேனே, இது என்னவாய் முடியுமோ, எப்படி நடக்குமோ, எனக்கு மறுபடியும் வருமா வராதா, என்ன நடக்குமோ தெரியல சொல்லி பலவிதமான கேள்விகள் எழும்பலாம். ஆண்டவர் சொல்றாரு, கேள்விகள் அல்ல அநேக ஆச்சரியங்கள் தேவன் மீது வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைத்தவர்களுக்காக கேள்விகள் அல்ல அநேக ஆச்சரியங்களை தேவன் மீதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறருக்காக ஜபித்தவர்களை தேவன், ஜபித்தவர்களுக்காக, பிறருக்காக வேண்டிக் கொண்டவர்களுக்காக, அநேகருக்காக விதைத்த காரியங்களுக்காக தேவன் அநேக ஆச்சரியங்களை தேவன் மீதமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், தேவன் எல்லா நேரங்களிலும் நமக்கு தேவையானதே தர்றது கிடையாது. தேவன் ஒன்னு தந்தார்னா, தேவன் ஒரு குறிப்பிட்ட நன்மை எனக்கு தந்தார்னா, அந்த நன்மை முழுசா எனக்கே கிடையாது. சில நேரங்களில் நமக்கு தேவையானதையும் தருவார், தமக்கு தேவையானதையும் தருவார். ஹல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு தேவையான நன்மையே முழுசா தந்துறது கிடையாது. கொடுத்த உடனே எடுத்து நான் எடுத்து அனுபவிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கல. சில நேரங்களில் நமக்கு தேவையான நன்மையும் தருவார், தமக்கு தேவையான நன்மையும் சேர்த்து தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடையது எல்லாம் நம்முடையது கிடையாது. அப்படின்னா நமக்கு தேவையானதை நாம் பயன்படுத்திக்கலாம், ஆனா அவருக்கு தேவையானதை அவர் சமூகத்தில் விதைச்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமான காரியத்தை நாம வச்சுக்கொள்ள நமக்கு அனுமதி கிடையாது. அவருக்கு என்ன பிரியமான காரியமோ அதை நாம பயன்படுத்திக் கொள்ள நமக்கு அதிகாரம் கிடையாது. அதுதான் விதை நெல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் விதை. அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை கர்த்தர் நமக்கு தேவையான நன்மையும் உணவையும் தர்றாரு, அவருக்கு தேவையான விதையும் சேர்த்து தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதைகள் அவருக்குரியது, உணவு நமக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உணவு தருகிற பொழுது இத அலசி பார்த்து, ஆராய்ந்து பார்த்து விதைய தனியா பிரிச்சு வைக்கணும் நான். ஹல்லேலூயா. இத பிரித்து வைக்காம நாம் பயன்படுத்துற பொழுது அநேகர் பட்டினியா இருக்கிறாங்க. அநேகர் மட்டும் பட்டினி இல்ல, நானே பட்டினி ஆயிடுவேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிசினஸ் பண்றேன், பிசினஸ் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் முதலீடு நான் செலுத்துறேன். செலுத்தின பொழுது அதன் பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த வருமானத்துல அந்த குறிப்பிட்ட தொகையை நான் தனியா எடுத்து வைக்கணும். அந்த முதலீடு போக அந்த லாபத்தை தனியா எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சாதான் கரெக்டா அந்த ரொட்டேஷன் சரியா வரும். சரியா வராம அதையும் இதையும் எடுத்து போட்டு நான் அடிச்சு புசிச்சு வச்சிங்களேன், ஒரு நாள் வரும்போது என்ன நடக்குன்னா, அடுத்த அந்த பிசினஸ் பண்றதுக்கு என் கையில எந்தமே இல்லாம போயிடும். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒன்னு தர்றாரு அப்படின்னா விதையும் சேர்த்து கொடுத்திருக்கிறாரு, அந்த விதையை தனியா எடுத்து வைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பது ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மில் அநேகருக்கு அநேக நேரங்களில் அநேக விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வருமானம் கொடுக்கிறார். வருமானம் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம், பத்தில் ஒரு பங்கு என்ன செய்யறோம், எடுத்து தேவனுக்கு தனியா வச்சிடறோம். எத்தனையோ தேவை இருக்கு, அதை எடுத்து டக்குன்னு டப்பால போட்டு வச்சிடறோம். இதை கொண்டு போயிட்டு கடவுளுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சிடறோம். எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன செய்யறது இல்ல, ஐயோ இன்னைக்கு பெரிய ஒரு 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 தேவை இருக்கு, அதனால அந்த உண்டியில் எடுத்து ஆட்டி பார்த்து எடுத்து இப்போ ஹோட்டலில் கையை விட்டு எதாவது எடுத்துடலாமா அப்படின்னு பல விதமான சோதனை கூட வரும். பூட்டை உடச்சிடலாமான்னு சோதனை வரும், ஆனாலும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது அற்புதமாக தேவனை கத்திர உங்களை என்னை சந்திப்பதில் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் அநேக பெரிய பெரிய பணக்காரருடைய வாழ்க்கையில் பல விதமான ஆசீர்வாதங்கள் ஏன் தெரியுங்களா, விதைச்சதுனால ஆசீர்வாதம் அவங்களுக்கு. அவங்களுடைய அவங்களுக்கு கேட்டீங்கன்னா, டெஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா, அவங்க அதிகமாக சொல்றது, ஐயா இந்த அளவுக்கு நான் உயர ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கொடுத்ததுனால. நம்ம நினைப்போம் கொடுத்தா குறையும் சொல்லிட்டு, ஆனா ஆண்டவர் சொல்ல கொடுத்தா பெருகும். ஹல்லேலூயா.
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்தா குறையும். இப்ப என் கையில 100 ரூபாய் இருக்குனா 10 ரூபாய் கொடுத்தா 90 ரூபாய் மாறும். அது குறையும். அப்படிதான் நம்ம மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா 10 ரூபாய் விதைக்கும் போது அந்த 1000 ரூபாய் ஆண்டவர் பெருக பண்ணது கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. இது விதைச்சு பழக்கம் இருக்கிற நபர்களுக்கு இது நல்லா புரிய நான் சொல்றது. ஹalleluya. ஹalleluya. அப்போ தேவனுடைய காரியங்கள்ல இது பணத்துக்காக மட்டுமல்ல அநேக நன்மைகள் அநேக விதமான ஆசீர்வாதங்களை தேவன் இப்படிதான் சேர்த்து தர்றார். ஹalleluya. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்திலிருந்து 1 ராஜாக்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 9-16 முடிய உள்ள வசனங்கள். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்த தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், சாரிபாத் விதவை வீட்டுக்கு எலியாவை தேவன் அனுப்புறார். அனுப்பின பொழுது அந்த அம்மா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, பானையில ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கிறாங்க. அந்த எண்ணெயும் அந்த மாவும், ஏன்னா அந்த நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்திருந்தது. அந்த பஞ்சத்தின் மத்தியில இவங்க வந்து உயிர் வாழ முடியல. அந்த கடைசி தருவாயில தன் உயிரை தன் பிள்ளையுடைய உயிரை மாய்த்து கொள்ளும்படியான ஒரு நிலைமைக்கு நேராக வர்றாங்க. ஏன்னா இந்த பஞ்சத்துல உயிர் பிழைக்கும்படியாக எந்த விதமான சூழ்நிலை எங்களுக்கு அமையல, தொடர்ந்து வாழ முடியாதனால இருக்கிற அந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயும் ஒரு அப்பமாக சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சில ஒரு சில விறகுகளை பொறுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் எலியா தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போறார். போகும்போது எலியா அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படிங்கிறார். தண்ணி கேட்டபொழுது என்ன சொல்றாருன்னா, கொண்டு வர அவள் போகிற பொழுது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். 15வது வசனம் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த அம்மா தான் சாப்பிட்டுட்டு தானும் தன் பிள்ளையும் செத்து போலாம் அப்படின்ற பிளான்ல இருந்து தான் போறாங்க. ஆனா இப்போ எலியா குறுக்கிடு பண்ணி என்ன செய்யறாருன்னா, எனக்கு கொடு அதன்னு சொல்றாரு. இந்த அம்மா நினைச்சது, தான் கையில இருக்க அந்த ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தன்னுடைய உணவு, தன்னுடைய கடைசி உணவு நினைச்சாங்க.
ஆனா தேவன் இத கடைசி விதையா பார்த்தார். ஹalleluya ஹalleluya அவங்க நினைச்சது இதுதான் நான் சாப்பிட கூடிய கடைசி உணவு நினைச்சாங்க. ஆனா தேவன் இதுதான் உன் கையில இருக்கிற கடைசி விதை. ஹalleluya ஹalleluya விதையை சாப்பிட்டுட்டா செத்து இருந்திருப்பாங்க. இதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அவங்க எது நினைச்சாங்களோ அது நடந்திருந்திருக்கும். அவங்க வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிருக்கும். அவங்களுடைய அவங்க என்ன அவங்க நினைச்ச நினைவுகள் அப்படியே அழிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனா விதைய விதைச்சிட்டா தேவன் நினைத்ததெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஹalleluya 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 இன்னைக்கு இன்னைக்கு தேவன் நினைத்த காரியங்கள் என் வாழ்க்கையில ஏன் இன்னும் நடக்கல? தேவனுடைய ஆசீர்வாத மழை பொழிந்தும் பெய்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான பலனும் முளைத்து எழும்பல? எந்த நன்மையும் என் வாழ்க்கையில ஏன் வர பல ஆண்டுகளாக இந்த தேவனை தேடியும் ஏன் என் வாழ்க்கையில எந்த நன்மையும் முளைவிட்டு எழும்பல? எந்த பலனோ எந்த நன்மையோ எந்த ஆசீர்வாதமோ ஏன் என் வாழ்க்கையில காணப்படல அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிறதான அது கடைசி உணவு அல்ல, அது கடைசி விதை. ஹalleluya ஹalleluya அந்த விதையை நான் விதைக்கிற பொழுது அது 100 மடங்கு பலனை பெற்று தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அந்த அம்மாக்கு பெரிய பலத்த சோதனை. எப்படி இது எப்படி இருக்குது? கொஞ்சம் அவங்க சொல்றாங்க, ஐயா கொஞ்சம் தான் இருக்கு, பரவாயில்ல அந்த கொஞ்சத்தை கொண்டு வாங்குற. ஹalleluya ஹalleluya கொஞ்சம் தான் இருக்கு, இது ஒன்னு தான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன செய்ய முடியும், இது எனக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். இல்ல இல்ல, எது கொஞ்சம் நினைக்கிறியோ, எது உங்களுக்கு எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு நினைக்கிறோமோ, எது என் தொழிலுக்கு பிரயோஜனமா இருக்கு நினைக்கிறோமோ, எது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு நினைக்கிறோமோ, ஆண்டவர் சொல்றாரு அது அது கடைசியா இருக்கிறான அத கொண்டு வந்து விதைச்சிருன்றார். ஹalleluya ஹalleluya அந்த சின்ன விதைக்குள்ளதான், அந்த கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சமான சின்ன காரியத்துக்குள்ளதான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாப்பிடக்கூடியதான, என் வாழ்நாள் முழுவதும் என் தேவை சந்திக்கக்கூடியதான ஒரு பலத்த பெருத்த நன்மையை கர்த்தர் உள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். ஹalleluya ஹalleluya யோசிச்சு பாருங்க, இந்த அம்மா மட்டும் அந்த விதையை அந்த விதைக்காம இருந்திருப்பாங்கன்னா, எலியா என்ற தேவ மனுஷன் விதைக்காம இருந்திருப்பாங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற மழை இந்த விதையை சந்தித்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஹalleluya 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 இந்த அம்மா கஷ்டம்தான், விதைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், கொஞ்சம் தான் இருக்கு, இது இருந்தா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுடலாம். அந்த ஏழை விதவை தாய் அன்னைக்கு 2 காசு போட்டாங்களாம், அநேகர் என்னென்னமோ போட்டாங்க, ஆனா அந்த 2 காசை இயேசு உற்று பார்த்தார். ஏன்னா அவள் தனக்குரிய எல்லாவற்றையும் போட்டாலாம். ஹalleluya எவ்வளவு கொடுக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி கொடுக்கிறோன்றது முக்கியம், எவ்வளவு விதைக்கிறோன்றது முக்கியம் இல்ல, எப்படி விதைக்கிறோன்றது முக்கியம். ஹalleluya ஹalleluya அவங்க தனக்கு ஜீவனு அது இருந்தா ஒரு நாள் பிழைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம், தன் ஜீவனே கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா அந்த ஏழை விதவை தாய் அந்த 2 காசு இருந்தா ஒரு நாள் ஜீவனோட இருந்திருக்கலாம், அதே கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், தன் ஜீவனே கொடுத்துட்டாங்க. ஹalleluya ஹalleluya ஜீவனே கொடுத்த என்னைய அந்த அம்மாவை ஜீவன் எடுத்துட்டு வர ஆண்டவர். ஹalleluya அவங்களுக்கு நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஜீவனை தந்த தெய்வம் ஒருபோதும் உங்களுடைய என்னுடைய ஜீவனை எடுக்கிறவர் அல்ல. ஜீவனை உங்களுக்காக எனக்கு கொடுத்த தேவனை கர்த்தர் உங்களுடைய ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, உங்களை என்னை நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்கள் உங்களை என்ன ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர். ஹalleluya விதைச்சு பாருங்க, விதைச்சு பாருங்க. ஹalleluya கஷ்டமான சூழ்நிலையிலும் நஷ்டமான காலகட்டத்திலும் முடியாத தருவாயிலும் விதைங்க, விதைங்க. தேவன் இன்னைக்கு உங்க மத்தியில உங்க பக்கத்துல வந்து நின்று கேட்கிறார், நீ விதைப்பியா? உன் கையில் நான் கொடுத்திருக்கிறது விதை, உன் கையில் நான் கொடுத்திருக்கிறது உனக்கு உன்னுடைய தேவையை மட்டும் சந்திக்கக்கூடிய உணவு அல்ல, அநேகருடைய தேவை சந்திக்கக்கூடிய விதையும் சேர்த்து கொடுத்திருக்கிறேன். அந்த விதையை நீ விதைக்க ரெடியா இருக்கிறியா? இல்ல, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது என்னோட தேவையை சந்திக்கும், என் தொழில் தேவையை சந்திக்கும், ஒரு நாள் பொழுத போக்குறதுக்கு எனக்கு போதுமானதாக இருக்கும் நினைக்கிறோமோ, நினைச்சு என் பாக்கெட்ல என் குடும்பத்துக்குள்ள எனக்குள்ள வச்சுக்கிறதுக்காக தேவன் கொடுக்கிறேன். ஹalleluya விதைச்சிருக்க,
ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தேவன் கொடுத்தது உணவா கொடுக்கல, அவனுடைய தேவை சந்திக்கக்கூடிய உணவா கொடுக்கல, அநேகருடைய தேவை சந்திக்கக்கூடிய விதையாக தேவன் ஈசாக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். அதனால்தான் மூரிய மலையில இனி நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் வந்து என்ன செய்ய அந்த விதைய விதைடான்னு சொன்னார். ஹல்லேலூயா! என் தேவை சந்திக்கிறதுக்காக 25 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளை ஆண்டவரே, அந்த பிள்ளைய நான் எப்படி கொடுப்பேன், அந்த விதைய நான் எப்படி விதைப்பேன் சொல்லி ஆபிரகாமுக்குள்ள பல போராட்டங்கள், 3 நாள் பிரயாண தூரமாய் நடந்து வந்து கஷ்டப்பட்டு வர்றாரு. அந்த பிள்ளை கேக்குறான், அப்பா விறகு இருக்கு, கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? அது கர்த்தர் பாத்துக்குவாரியா? அது கர்த்தர் பாத்துக்குவாரியா? விதைச்சாரு, விதைச்ச ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விதையை ஆசீர்வதித்தார். அந்த பலிபீடத்தில், அந்த பலிபீடத்தை படைத்த பொழுது ஈசாக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற மழை, ஏற்ற காலத்தில் பெய்யக்கூடிய அந்த மழை அந்த விதையை சந்தித்தது. சந்தித்த பொழுது அதற்குள்ள ஒரு பெரிய பலத்த நன்மை மறைஞ்சிருந்தது, அது முளை விட்டு மேலே எழும்பி வந்ததுங்க. ஈசாக்கின் மூலமாக இன்னைக்கு நம்ம பெற்ற ஆசீர்வாதம் அநேகம், இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதம் தான். என் பாக்கெட்ல இருந்தா அன்னைக்கு ஆபிரகாம் விதைக்காம இருந்திருந்தாருன்னா ஆபிரகாமோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிருந்திருக்கும். இன்னைக்கு நீங்கள நானும் வெளியில வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அன்னைக்கு விதைச்சதுனால ஆபிரகாம் அன்னைக்கு எனக்கு என் உணவு முக்கியம் இல்லை, என் தேவை முக்கியம் இல்லை ஆண்டவரே, உங்க தேவை முக்கியம் ஆண்டவரே, உங்க தேவை முக்கியம்னு சொல்லி அன்னைக்கு ஆபிரகாம் விதைத்த பொழுது ஆபிரகாமுடைய விதையாகி ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க குடும்பத்துல சில விதைகளை தேவன் கொடுத்திருந்திருக்கலாம். ஹல்லேலூயா! கொடுத்திருந்திருக்கலாம். எங்க குடும்பத்துல எங்களை தேவன் விதையா கொடுத்திருந்தார், யூதாவை விதையா கொடுத்திருந்தார். அன்னைக்கு அந்த பெற்றோர்கள் அன்னைக்கு விதைத்ததுனால ஜோஷுவான அந்த பெற்றோர்களுக்கு விதையா கொடுத்திருந்தார். எத்தனையோ தேவை செஞ்சிருக்க முடியும். மூத்த மகன் எவ்வளவு தேவை சந்திச்சிருக்கலாங்க. இவர் இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்டி இருந்திருக்கலாம், அவங்க ஒரு பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சிருந்திருக்கலாம், பல விதமான காரியம் செஞ்சிருக்கலாம். இல்ல 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 இல்ல, விதையினால ஒரு விதையினால எந்த பலனும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். விதைச்சதுனால விதைச்ச என் தாய் தகப்பனுக்கு எந்த பலனும் என்னால பெற்றுத்தர முடியாம இருந்திருக்கலாம். ஆனா என் மூலமாக, எங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வதித்தனால, அநேகருடைய வயிற்று பசியை தேவன் ஆற்றினார். ஆற்றினதுனால அந்த சந்தோஷம் அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்குது இன்னைக்கு வரைக்கும். ஹல்லேலூயா! ஜோஷுவாவுடைய அப்பா அம்மா இன்னைக்கு வரைக்கும் அவங்க பிள்ளைய பார்த்து பார்த்து பெருமைப்படுறாங்க. அண்ணனா இந்த ஆண்டவர் பிணத்திலிருந்து ஆஸ்வதிக்கும் போது அதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த மகிழ்ச்சி யார் கொடுக்க முடியும்? அன்னைக்கு அந்த தாய் தகப்பன் தன் மகனை விதைய விதைச்சதுனால வந்த பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா! 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 விதைக்கிற பொழுது விதைத்தவனுக்கு எந்த பலனும் இருக்காது. விதைச்ச அந்த உழவன் அந்த விதையை கொண்டு போயிட்டு விதைச்சிற போது அந்த உழவனுக்கு தப்பு பண்ணிட்டோமோ, விதைச்சிட்டேனே, ஒண்ணுமே தெரியலையே, ஒரு பலனையும் பார்க்க முடியலையே, மண்ணுக்குள்ள கிடக்குது, தோண்டி எடுத்துடலாமா, ஒண்ணுமே தெரியலையே, ஒரு பலனும் தெரியலையே, ஒரு மாற்றம் இல்ல, உள்ளுக்குள்ள மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, தேவன் உள்ள கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த சொற்ப நாட்களுக்குள்ளாக ஆசீர்வாத மழை என்ற மழை சந்திக்கிற பொழுது அதற்குள்ள இருந்து அதற்குள்ள புதிய மேனி பிறக்க ஆரம்பிக்கும். அந்த மேனி பிறக்கும் பொழுது அதற்குள்ள முளை விட்டு எழ ஆரம்பிக்கும். அது தன் பலனை கொடுக்கும். ஹல்லேலூயா! 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 விதைத்த ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். விதைக்கிற உங்களை என்னையும் இந்த மாலை வேளையில ஏற்ற காலத்தில், நாம் ஏற்ற காலத்தில், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும், வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கணும்னா நான் விதைச்சிருக்கணும். மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. மழை ஏற்ற காலத்துல மழை பெய்யதான் போகுது. ஆனா மழை வந்து சந்திக்கும் போது நான் விதைச்சதுலதான் ஆஸ்வதிக்க முடியும். மழை வந்து என்ன சந்திக்கும் போது நான் எதுவும் விதைக்கலன்னா எந்த பலனையும் பார்க்க முடியாது. கைவிடப்பட்டு நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சி நான் அவமானப்பட்டு நிப்பேன். ஐயோ, எனக்கு நடக்கலையா ஆண்டவரே, அவங்களுக்கு நடக்குது, அவங்க நடக்கணும், அவங்க விதைச்சாங்கய்யா, அதனால நான் ஆஸ்வதிக்க முடிஞ்சது, நீ விதைக்கல. நம்ம பொருளை விதைப்போம், பொண்ணை விதைப்போம், நேரத்தை விதைப்போம், என்னுடைய தேவை என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் தேவ சமூகத்தில் விதைப்போம், எனக்கு கொடுத்த கிருபைகளை விதைப்போம், நமக்கு கொடுத்த தாளந்துகளை விதைப்போம், எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் விதைக்கிற பொழுது விதைத்தவனை, விதைக்கிறவனை,
விதைத்தவனுடைய விதைகளை தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற மழை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறது. ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, மழை பெய்ய போது, மழை பெய்ய போது. Are you ready to sow? ரெடியா இருக்கிறீங்களா உங்களுடைய விதைகளை விதைக்கிறதுக்கு? ஆண்டவரே, இந்த வேளையில என் விதைகளை நான் விதைக்க ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த தாளந்துகளை, நீர் கொடுத்த நேரங்களை, நீர் கொடுத்த கிருபைகளை, நீர் கொடுத்த ஜபம் என்ற பரிந்து பேசக்கூடிய கிருபைகளை, நீர் கொடுத்த எல்லாவற்றையும், என் பிள்ளைகளை எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். கொடுக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நம் எழுதி நிற்போம். தேவ சமூகத்தில் நன்றி அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம், அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் இன்றோடு சாகட்டையா. எனக்காய் வாழும் எண்ணம் இன்றோடு சாகட்டையா. அப்பா, என்னை முழுவர் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவர் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. கொடுக்கிறே, என்னை கொடுக்கிறே. கொடுக்கிறே, ஒப்பு கொடுக்கிறே. என் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்கிறே. என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் கொடுக்கிறே. என் ஆஸ்திகளை பிள்ளைகளை விதைக்கிறே. என் ஆஸ்திகளை என் பிள்ளைகளை விதைக்கிறே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உயிருள்ள திருப்பலியாலை கொடுத்து விட்டே, உள்ளம் தந்து விட்டே. தாகப்பனே தந்து விட்டே. தங்கிவிடும் நிரந்தரமா தாகப்பனே, தந்துவிட்டே.
தங்கிவிடும் நிரந்தரமா உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே உள்ளம் தந்துவிட்டே உள்ளத்தின் நினைவோகள் உமக்கு உகந்தனமா இருப்பதாக உள்ளத்தின் நினைவோகள் உமக்கு உகந்தனமா இருப்பதாக நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனமா இருப்பதாக இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே அன்பருமக்காக தானே எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக எனது பேச்செல்லாம் உமக்காக எனது செயலெல்லாம் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக இருந்தாலும் நடந்தாலும் உமக்காக ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா ஏற்ற காலத்தில் நான் மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் பூமி தன் பலனையும் மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் தேவன் மழை பெய்ய பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார் மழை பெய்யறதே பூமி நினைக்கதான் மழை பெய்யறதே பூமி நினைக்கதான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற மழை பொழிவது உங்களை என்னை நினைக்கிறதுக்காக தான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்கிற மழை பொழிவது உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான் மழை வர்றதுக்கு ரெடியா இருக்குங்க ஆனா மழை வர்றதுன்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருக்கணும்னா விதைச்சிருக்கணும் அந்த நிலத்தை உழுது இருக்கணும் உழுதவனை விதைத்தவனை விதைத்த விதைகளை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார் மழை வரும்போது பூமி நினைக்கும் ஆனா நினைச்ச இடத்துல விதை விதைக்கப்பட்டல பட்டிருக்கலன்னா அதனால ஒரு பலனும் இல்லை மழை வந்து சந்திச்சுட்டு சும்மா போயிடும் ஆண்டவர் சொல்றார் என் மழை வர்றதுக்கு ரெடியா இருக்கு நீ விதைச்சிருக்கிறியா நீ விதைச்சிருக்கிறியா நீ விதைச்சிருக்கிறியா உன் நேரத்தை உன் பணத்தை
உன்னுடைய கிருபைகளை, உன் தாளந்துகளை, உன் ஜபத்தை, உன் உபவாசத்தை, உன் உணவை, உன் தேவைகளை விதைச்சிருக்கிறியா? விதைச்சிருக்கிறியா? விதைத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பிரியமுள்ளவராக இருக்கிறார். சாரி பாத் விதவை கொஞ்சம் தான் கடைசியா இருக்கு. கடைசியா இந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் ஆண்டவர் இருக்கு. அது சாப்பிட்டுட்டு நான் செத்து போலான்னு பாக்குறேன். ஆனா எலியா குறுக்கீடு பண்ணினதுனால அன்னைக்கு வாழ்வா சாவா, இதை சாப்பிட்டுட்டா செத்துருவேன், ஆனா இது விதைச்சிட்டா வாழ்ந்துருவேன். வாழ்வா சாவா. ஆனா உலகம் சொல்லுது விதைச்சி, நீ உலகம் சொல்லுது நீ விதைச்சிட்டா செத்துருவ, நீ இருக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டா நீ வாழ்ந்துருவன்னு உலகம் சொல்லுது. ஆனா ஆண்டவர் சொல்ற இல்ல இல்ல, நீ சாப்பிட்டுட்டதான், சாப்பிட்டா உனக்கு இல்லாம போயிடும், ஆனா விதைச்சிட்டா நீ வாழ்ந்துருவ. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பெரிய போராட்டம், விதைக்கிறதா சாப்பிடுறதா, விதைக்கிறதா சாப்பிடுறதா. கடைசியில ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்கு என்னங்க, நான் விதைச்சிடுறேன்னு விதைச்ச போது அந்த அம்மா சாப்பிட்டாங்க, அந்த புள்ள சாப்பிட்டுச்சு, எலியா சாப்பிட்டாரு. அந்த பஞ்சம் மொழியக்கூடிய தருவாய் வரையிலும் தேவனாக்க தன் குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில விதைக்கிறதா சாப்பிடுறதா, விதைக்கிறதா சாப்பிடுறதா. பல பெரிய பெரிய சோதனை நான் ஆகப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவர் விதைச்சிரு, 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 விதைச்சிட்டா நீங்க வாழ்ந்துருவீங்க, விதைச்சிட்டா நீங்க வாழ்ந்துருவீங்க. உலகம் சொல்ற பேச்சுக்கு செவி கொடுக்காதீங்க, விதைச்சிட்டா நீங்க வாழ்ந்துருவீங்க. ஐயா பல வருஷமா செபிச்சிட்டு இருக்கேன், பலன் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, பல வருஷமா பலன் இல்லைனாலும் விதை, விதை, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. அண்ணால் பல வருடங்களாக விதைத்திருந்தார். கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் விதைக்கிறத விடவே இல்ல, விதைச்சிட்டே இருந்தார். ஏற்ற காலத்தில் மழை பெய்த பொழுது அவளுடைய காலத்துல அவள் விதைத்த விதைகளை தேவன் முளை விட்டு எடை பண்ணினார். சாமுவேல் பிறந்தான். அன்று சொல்றாரு, அன்று சொல்றாரு, தேவனுடைய சமூகத்துல விதைத்த ஒவ்வொரு விதைகளையும் சந்திக்கும்படியாக, உங்களுடைய என்னுடைய விதைகளை, விதைத்த விதைகளை சந்திக்கும்படியாக அவருடைய ஆசீர்வாதம் என்கிற மழை வந்துகிட்டு இருக்கு. இட்ஸ் கமிங், வந்துகிட்டு இருக்கு. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமா இருப்பார்கள். ஒருவேளை நான் விதைக்கும் போது கண்ணீரோட விதைச்சிருந்திருக்கலாம். உனக்கு ஒரு பெரிய அறுவடை மீத வச்சிருக்க மகனே, மகளே, உனக்கு ஒரு பெரிய அறுவடை மீத வச்சிருக்க, நீ கம்பீரமா வருவேன். அண்ணால் அன்னைக்கு விதைச்ச போது கண்ணீரோட விதைச்சா, ஆனா அண்ணால் விதைத்து முடித்த பிறகு சாமுவேலின் அறுவடை சுமந்து வந்த போது கம்பீரமா வந்தா. கஷ்டத்தின் மத்தியில விதைக்கிறவர்களே, நட்டத்தின் மத்தியில விதைக்கிறவர்களே, அவமானத்தின் மத்தியில தேவனை விட்டு விலகாமல், விடாய்த்தனில் விடாமல் விதைக்கிறவர்கள் விதைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எல்லா நேரத்திலும் தேவன் நமக்கு தேவையான உணவு தர்றதில்லை, நமக்கு தேவையானதையும் தர்றாரு, அவருக்கு தேவையானதும் சேர்த்து தர்றாரு. நமக்கு தேவையானதை நான் சாப்பிட்டுட்டு அவருக்கு தேவையானதை நான் பிரிச்சு வைக்கணும். அது விதை நெல்லுமா? விதை நெல்லு சாப்பிடாத, அது விதைக்காதனால இன்னைக்கு எவ்வளவு பேர் பட்டினியா இருக்கிறாங்க. நீ சாப்பிட்டுட்டா நீ மட்டும்தான் சாப்பிட முடியும், ஆனா விதைச்சிட்டா அநேக சாப்பிடுவாங்க, நீனும் சாப்பிடுவ. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தது ஈசாக் என்கிற விதையை கொடுத்தார், ஈசாக் என்கிற விதையை கொடுத்தார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை எனக்காக
நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலியிடும் சொன்னார் ஆண்டவர். வாழ்வா சாவா நான் நினைச்சேன் எனக்கு கொடுத்த உணவும் நினைச்சேன், எனக்கு கொடுத்த என் தேவை சந்திக்க வந்த உணவும் நினைச்சேன். இல்ல, இது உங்க தேவையை சந்திக்க வந்த, உங்க கனவை சந்திக்க வந்த விதைன்னு இப்ப தெரியும் சொல்லிட்டு நேரா போயிட்டு விதைக்க பலிபீடத்தில் கிடத்தின பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற மழை சந்தித்த பொழுது எல்லாரும் ஆசீர்வாதமானாங்க. அப்ரகாமும் ஆசீர்வதிக்கப்பட்டான். குடும்பத்தில் சில விதைகளை தேவன் கொடுத்திருக்கிறார், விதைச்சிருக்கு. சில விதைகளை கொடுத்திருக்கிறார். விதையை கையில் வைக்கிற வரைக்கும் பெரிய எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அது விதைத்த பொழுது, விதைக்கிற பொழுது பெருத்த நன்மைகளை தேவன் மூளை விட்டு எடம்ப பண்ணுகிறார். ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம். எங்கள் பிள்ளைகளை மனதாரா ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில மாலை நேரத்தை நீங்க பேசுகிற விளையாட பெற்ற வார்த்தைகளுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றின்னு சொல்றேன். ஏற்ற காலத்தில் தமது மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர், ஏற்ற காலத்தில் தமது மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்கள் மீது உமது மழையை பெய்ய பண்ணுவீராக. நாங்கள் விதைத்த விதைகளை தேவன கத்தர் முளைவிட்டு எழும்ப பண்ணுவீராக. எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ராஜா, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவராக தேவனாக்கத்தை ஆசீர்வதித்து ஏற்ற காலத்தில் உடைய ஆசீர்வாதம் என்ற மழையை பொடிய பண்ணி என் ஆண்டவரின் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி அப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமி தன் பலனையும் வெளியுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும்படியாக ஆசீர்வதிப்பீராக. உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஊற்றுங்கையா ஊற்றுங்கையா பெருமழையாக, இப்போ நிரப்புங்கையா நிரப்புங்கையா எங்க வாழ்க்கைய, ஊற்றுங்கையா ஊற்றுங்கையா பெருமழையாக, இப்போ நிரப்புங்கையா நிரப்புங்கையா எங்க வாழ்க்கைய. உம்மை போல் மழை உண்டாக்க தேவர்கள் உண்டோ, வானமும் தானாகவே மழையை பொழியுமோ. நீரல்லவோ நீரல்லவோ ஊற்றுங்கையா ஊற்றுங்கையா பெருமழையா, இப்போ நிரப்புங்கையா நிரப்புங்கையா எங்க என் ஆத்துமாவை கத்தரி சோதரி, என் முழு உள்ளவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவை கத்தரி சோதரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.